أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم أنب الله سهر لي سوادر لي الله وين عليه ترنا مغلل மற்றொன்றை பார்ப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த வகையில் அல்லாஹ்வோட மிக முக்கிய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் அலி என்றது, அதாவது அல்லாஹ் உயர்ந்தவன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய திருநாமம். இந்த அல் அலி என்ற அந்த திருநாமத்துக்கு ஓட அதே கருத்துள்ளதாகத்தான் நாங்கள்லாம் அல்லாட பேர்கள் என்று சொல்கிற 99 திருநாமங்களில் இன்னொரு இடத்துல 78வது திருநாமமாக வரக்கூடிய அல் முத்தஆல் என்று வரக்கூடிய ஒரு அல்லாட திருநாமம், அதுவும் கூட அல்லாஹ் மிக உயர்ந்தவன் என்ற அந்த கருத்தை காட்டுது. அதே மாதிரி தான் நாங்கள் பாவிக்கிறோம். குரானில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இன்னொரு சொல்லை நாங்கள் பாவிக்கிறோம், ஆனால் அது 99 திருநாமங்களில் இடம்பெறுது இல்லை. அதுதான் அல் அலா என்றது, அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன் என்ற அந்த சொல். அப்போ அல் அலி என்றதுக்கு வந்து குரானில் நாங்கள் பல இடங்களில் அதை நாங்கள் பார்த்து அது வருவது அன்னல்லாஹு வல் அலி, நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா மிகவும் உயர்ந்தவன் என்றது. இன்னொரு இடத்துல வருவது சூரத்துல் ஹஜ்ஜில் 62வது வசனம் வந்து அன்னல்லாஹு வல் அலியுல் கபீர், நிச்சயமாக அல்லாஹு தாலா உயர்ந்தவனும் பெரியவனுமாக இருக்கின்றான் என்று சொல்லி போட்டு சூரத்துல் பக்கரால் அதாவது ஆயத்துல் குருசில கடைசியாக வர்ற வசனம் தான் என்னென்றால் வஹுவல் அலியுல் அதீம், நிச்சயமாக அவன் உயர்ந்தவனாகவும் மிகவும் மகத்துவம் பொருந்தியவனாகவும் இருக்கிறான் என்ற அந்த வசனங்களை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அல் முத்தஆல் என்றதுக்கு வந்து சூரத்து ரஅதில் 9வது வசனத்தில் வருது ஆலிமுல் கைபி வஷஹாதத்தில் கபீருல் முத்தஆல், அவன் மறைவான வெளியில் தெரியக்கூடியவற்றையும் மறைவானவற்றையும் அறிபவனாக இருக்கின்றான். ஆலிமுல் கைபி வஷஹாத அல் கபீர், அவன் மிக பெரியவனாக இருக்கின்றான். அல் முத்தஆல், மிகவுமே உயர்ந்தவனாக இருக்கின்றான் என்ற அந்த சொல்லிலிருந்து தான் அவங்க வந்து உலமாக்கள் வந்து அல்லாஹ்வுக்கு அல் முத்தஆல் என்ற பெயர் ஒன்று இருக்குதுன்றும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அல் அலா என்ற என்ன, அதுவும் வந்து குரானில் வர்ற வசனத்தில் நான் விளங்கி கொள்ளலாம் என்றால் நாங்கள் எல்லாம் ஓதக்கூடிய சூரத் சப்பிஹைஸ்ம ரப்பிக்கல் அல் அலா, அந்த முதலாவது வசனம் சப்பிஹைஸ்ம ரப்பிக்கல் அல் அலா, உமது மிக உயர்வான உமது இறைவனை நீங்கள் துதி செய்யுங்க என்று அதில் வருவது. அப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு நினைக்கும், அப்போ இது அப்போ ஏன் இதெல்லாம் ஒரே மொழிபெயர்ப்பு தானான்னு நினைக்கும், அப்படி இல்லை. அரபு தெரிஞ்சவங்களுக்கு தான் அதில் இருக்கிற வித்தியாசங்கள் விளங்கும். ஒன்று என்னென்றால் அல் அலி என்றால் அலா என்ற அந்த வினைட மூலத்திலிருந்து வருவது, அல் அலி என்ற சாதாரணமாக உயர்ந்தவன் என்ற கருத்து. அல் முத்தஆல் என்றால் உயர்ந்தவன் தான். அல் அலி என்ற ஒரு துறையில் உயர்ந்தவன் என்று வச்சுக்கொள்கிறதா இருந்தால் முத்தஆல் என்றால் எந்த துறையை எடுத்தாலும் கூட அவன் உயர்ந்தவனாக இருப்பான் என்ற அந்த கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலும். அதை நீங்கள் அதன் இன்னொரு உதாரணத்தினுடாக சொல்கிறதா இருந்தால் அயில்ம் என்றது அறிவு என்ற தானே, அயில்ம் என்றால் அதன் மொழிபெயர்ப்பு அறிவு, அலிம என்றால் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டான் என்றால் சும்மா ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்கிறார், அதனூடாக அவர் ஒரு தரவை தெரிஞ்சு கொள்கிறார் என்றால் அலிம என்று கருத்து. அப்போ அதிலிருந்து ஆனால் தாழ்ம என்றால் அலிம என்ற அறிஞ்சு கொண்டான், தாழ்ம என்றால் கற்றறிந்து கொண்டான், அதாவது பேனை கொப்பிகளோடு இருந்து ஒன்றை கேட்டு கேள்வி கேட்டு வாசித்து நோட்ஸ் எழுதி ஒன்றை அறிகிறதுக்கு தான் தாழ்ம என்று சொல்கிறது.
அப்போ அந்த வகையில் அலிமண்டை சாதாரணமாக ஒருத்தர் சொன்னதை வந்து எந்த பிரயத்தனமும் இல்லாத நிலையில் அறிஞ்சு கொள்கிறத அலிமை என்று சொல்கிறண்டா, தாழமண்டா ஒரு எஃபர்ட்டை போட்டு அறிஞ்சு கொள்கிறத தாழமை என்று சொல்வோம். அப்போ அலிமையிலிருந்து வர்றது ஆலிம் என்று வரும், தாழமையிலேருந்து வர்றது மூத்த அல்லிம் என்று வரும். அது மாதிரி தான் அலா என்றதிலிருந்து வர்றது அலி என்ற என்றும், தாலா அந்த அதே வினை மூலங்கள் தான் தாலா என்றதிலிருந்து மூத்த ஆல் என்றதும் வரும். அப்போ அந்த வகையில் அலி என்றா சாதாரணமாக உயர்ந்தவன் என்றா, மூத்த ஆள் என்றா எதை எடுத்தாலும் அவன் உயர்ந்தவனாக இருப்பான் என்ற அந்த கருத்தை நாங்கள் அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ அலா என்றா என்ன, அதை நாங்கள் வந்து சொல்லுவோம் வந்து சூப்பர்லட்டிவ் என்று, அதாவது கபீர் என்றா பெரியவன், அக்பர் என்றா மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி தான் அலி என்றா உயர்ந்தவன் என்று, அல்லா அல்லா என்றா மிக உயர்ந்தவன் என்று அந்த சூப்பர்லட்டிவ் ஃபார்மில் சொல்கிறது தான் அல்லா அல்லா. இந்த எல்லா சொல்லும் இந்த ஒரு சொல் ஒரு இன்னொரு சொல்லுக்கு முரண்பாடான கருத்தில் இல்லை, இந்த எல்லா சொல்லும் சேர்ந்து அல்லாவை மிக உயர்ந்த சன்னிதானத்தில் வைக்கிது. அது இடத்தால் இவன் சரிதான், அல்லது அவன்ட ஆற்றலாலேயும் சரிதான், அவன்ட அறிவாலேயும் சரிதான், அவன்ட பொறுமை, அவன்ட நற்குணங்கள், அவன்ட பரோபகாரம் எதை எடுத்தாலும் கூட அவன் மிக உயர்ந்த நிலையில் இருப்பான் என்ற கருத்தை தான் இந்த மூன்று சொற்களும் அல் அலி அல் முத்தால் அல் அல என்ற அந்த கருத்துக்கள் எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. அப்போ அல்லாஹு தாலாட இந்த ஆற்றலை விளையும் கொள்ளும் வகையில் சில வசனங்களை நாங்கள் கொஞ்சம் பார்த்தா அந்த இந்த இந்த சந்தர்ப்பங்களில் அந்த ஆற்றலை நாங்கள் மனக்கண்ணில் நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். குரானில் சூரத்து யூனுஸில் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்கும் உள்ளதி ஹலக்க சமாவாத்தி வல் அர்த ஃபி சித்தத்தி ஐயாம், உனது உமது இறைவன் உங்களது இறைவன் தான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்து சும்மஸ்தவ ஆலலார்ஷ் பின்பு அவன் அர்ஷில் அமர்ந்தான் என்று வருவது குர்ஆன் வசனம் வருவது. அப்போ இந்த இந்த பிரபஞ்சத்தையே படைத்தான் என்றா அது சின்ன விஷயம் ஒன்றில்லை. அதை விடவும் ஆர்ஷ் என்றது ஹதீஸில் வர்ற இதில் பார்க்கும்போது ஆர்ஷ் என்றது அதாவது இந்த முழு பிரபஞ்சத்தையும் அரிஷில் வச்சால் ஒரு கடற்கரையில் ஒரு மோதிரத்தை தூக்கி போட்டால் அந்த மோதிரம் எவ்வளோ இருக்குமோ அந்த முழு மண்ணின் அளவுக்கு அந்த கடற்கரையின் அளவுக்கு அந்த அந்த மோதிரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளவு தான் அல்லாட அரிஷில் அரிஷ் என்ற அந்த சன்னிதானத்தில் இந்த முழு பிரபஞ்சத்தை வச்சா இந்த பிரபஞ்சத்தின் அளவு அவ்வளோந்தான் இருக்கும் என்று ஹதீஸில் வருது. அப்போ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான எங்களால் எங்களோட கற்பனையில் நினச்சி பார்க்க இயலாத பெரும் பிரம்மாண்டமான ஒரு படைப்பை படைத்தவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான், பெரும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹு அல்லதி ரஃபஅ அஸ்ஸமாவாதி பிகைரி அமதின் தரௌனஹா, அல்லாஹ் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு தூணும் இல்லாமல் இந்த வானங்களை உயர்த்தி அமைத்தான், சும்மஸ்தவா அலல் அர்ஷ் பின்பு அவன் அந்த அரசில் அமர்ந்தான் என்று இந்த வசனத்தில் பாருங்கள். அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த தூணும் இல்லாமல் உயர்த்தினான் என்று இருக்குது. இப்போ அதுக்கு சொல்லுவாங்க நாங்கள் இப்போ அதாவது அந்த புவி ஈர்ப்பு விசைகளை, ஈர்ப்பு விசைகளால் தான் எல்லா ஒவ்வொரு கோள்களும் அந்தந்த ஒன்றொன்று விலகி போகாமல் அந்தந்த இடங்களில் இருக்குதுன்ட்டு ஆட்கள் சயின்டிஸ்ட்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஈர்ப்பு விசையை நாங்கள் பார்க்க இயலாதன்ற நிலையில் அது இந்த இதுக்கு விளக்கமாக வருமோ தெரியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹுல்லதி ரஃபஅ அஸ்ஸமாவாதி பிகைரி அமதின் தரௌனா, நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த தூணும் இல்லாமல் வானத்தை உயர்த்தி அமைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா பெரும் ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன்,
அல்லாஹு சமத், அவன் யார் யார்ட விஷயத்தில் யாரிடமும் அவன் தேவையில்லாதவன், வேறு மனிதர்கள் தான் அவனோட படைப்புகள் தான் அவனின் பால் தேவை உள்ளவனாக இருக்கின்றன. லம் எலித், அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரும் பெற்றெடுத்ததால் வந்தவன் அல்ல. வலம் யூலத், அவன் யாரையும் பெற இல்லை. வலம் யூலத், அவன் யாரும் அவனை பெற இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராகவும் எவரும் இல்லை என்ற இந்த வசனங்கள் இருந்தெல்லாம் அல்லாஹு தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவன் என்றதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம். எனவே இந்த அல் அலி என்ற அல்லாஹ் மிக உயர்ந்த அல் அலியுல் அதீம் என்று நாங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு நாங்கள் சொல்லும்போது எங்களுக்கு என்ன உணர்வு வரணும்? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான மிக உயர்வான உமது இறைவனை நீர் தூய்மைப்படுத்துவீராக என்று சொல்லும்போது என்ன உணர்வுகள் எங்களுக்கு வரணும்? அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன் என்று அவன் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கொண்டு, நாங்கள் பார்க்குறத பார்த்து கொண்டு, எங்கள்ட எல்லா அசைவுகளோடையும் அவனும் ஒருத்தனாக இருந்து எங்களை அவதானித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும்போது எந்த உணர்வுகள் வரணும் என்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லாவை மிக உயர்ந்த ஒருத்தனாக எங்களை உள்ளத்தில் வைக்கிறதே எல்லாம் எங்களை விரும்புகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் போல. அது இந்த ரியலி அதை எடுத்துக்கொள்ளணும். சல்லா அலி சொல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண் ஒன்று வந்தால், அப்போ அல்லாவை அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டிய நிலையில் சல்லா அலி சொல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு. அப்போ அவர் சொன்னால், அல்லாஹ் மேலேன்னு கையை காட்டினான். வார்த்தைகளால் கூட சொல்லையில் கையால் காட்டினா மேல் இருக்கிறான்னு. அப்போ அதுக்கு பின்னால் அந்த பெண் போனதுக்கு அப்புறம் சொல்லாசன் சொன்னாங்க, இவ சொர்க்கத்துக்கு போகவான்ண்டு. அப்போ என்ன விஷயம்ன்ட்டு, அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்று அவ சொன்னது தான் சொன்னது காரணமாக, அல்லது அல்லாஹ் உயர்ந்தவன், எங்களை விட எல்லாம் மேலால் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னது தான் காரணமோ தெரியாது. அப்படி அல்லாஹ்வை அப்படி ஒரு மிக உயர்வானவனாக மதிக்கிற பின்னணியில் அது அவட சொர்க்க வாழ்க்கையை காரணமாக அமைஞ்சிடுது. அப்போ இந்த அல்லாஹ்வை உயர்ந்தவனாக நினைக்கிற பின்னணியில் எங்களுக்கு எப்படியான உணர்வுகள் எங்களுக்கு வரணும் என்றதை குரானில் வர்ற ரெண்டு வசனங்களை சொல்லி இந்த விளக்கத்தை முடிச்சு கொள்கிறேன். குரானில் ஒரு வசனம் வருது சூரத்துல் ஹதீத்தில், அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அதாவது அல்லாவின் சிந்தனையின் அல்லாவின் ஞாபகம் வரும்போது, அல்லாவின் ஞாபகத்தின் காரணமாகவும் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிற இந்த சத்தியம் என்ற இந்த குர்ஆனை பற்றின அந்த சிந்தனையின் காரணமாகவும் உள்ளங்கள் நடுங்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு சந்தர்ப்பம் மூமின்களுக்கு இன்னும் வரையில்லையா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாவின் சிந்தனையின் காரணமாகவும் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிற இந்த குர்ஆனை பற்றின சிந்தனையின் காரணமாகவும் உள்ளங்கள் நடுங்கக்கூடிய நிலைமை ஒரு சந்தர்ப்பம் இன்னும் மூமின்களுக்கு வர இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹோட அந்த மகத்துவம் காரணமாக நாங்கள் இந்த விஷயத்தில் ஃபெயிலாகிடக்கூடாது என்ற அந்த சிந்தனையின் காரணமாக அவன் உண்மையிலே மிகவும் கவனமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பான் என்றது தான் இந்த வசனத்துலேருந்து எங்களுக்கு விளங்குது. இன்னொரு வசனத்தை என்ன சொல்லலாம் என்றால், உண்மையில் அந்த நிலையை அடைகிறது உண்மையில் கஷ்டமான ஒரு நிலைமையாக தான் இருக்குது நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை பின்னணியில். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் மூமினூ நல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்கள் என்றால் யாரென்றால், அல்லாஹ்வை பற்றின சிந்தனை நினைவு அவங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் ஆயா அலைஹிம் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அவர்களுக்கு அல்லாஹ்வோட வேத வசனங்கள் அல்லது அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் இருக்கிறான் என்றது பற்றின அத்தாட்சிகள் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும்போது சொல்லிக் கொடுக்கப்படும்போது
அவர் ஜாதத்தும் ஈமான அவருடைய ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். வாழ ரப்பியும் ஏத்தவக்குளும், தங்களுடைய விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்விடம் தங்களுடைய விவகாரங்களை பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க என்று அல்லாஹு தாலா மூமிங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் மிக உயர்ந்தவன் என்றதை இந்த மூன்று வசனங்களாக தெரிஞ்சு கொண்டிருக்கிற நாங்கள் அல்லாஹ்வை அவனுக்கே உரிய அமைப்பில் அவனை மிக உயர்வான நிலையில் வச்சு அவனை பயப்படக்கூடியவங்களாக இருக்கணும். சுபஹான ரப்பில் அலா என்று நாங்கள் சொல்கிறோம். மிக உயர்வான எனது இறைவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன் என்று நாங்கள் சுஜூதில் சொல்கிறோம். இப்போ அலா என்று சொல்லும்போது நாங்கள் எங்களோட நெத்தி வந்து தரையில் இருக்குது. அப்போ அல்லாஹ்வோட சந்நிதானத்தில் நான் தரையில் விழுந்து கிடக்கிறேன். அல்லாஹ் தான் மிக உயர்ந்தவன். ஒரு மனுஷன் ஒரு பணிகிறதுக்கு இந்த அவன்ட நடைமுறையில் இதை தவிர வேறு அதை விட கூட பணிகிறதுன்ட்டு ஒன்று இல்லை. எனவே என் முழு அவயவங்களாலேயும் நான் ஒரு மனுஷன் இருக்கிற மிகவுமே கண்ணியமான ஒரு விஷயந்தான் அவன்ட முகம். அந்த முகத்தை அவன்ட நெத்திய தரையில் வச்சு அல்லாவை நான் இந்த துதி செய்கிறேன், அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறேன் என்ற அந்த உடலால் செய்கிறது வந்து வெறும் ஒரு சாஷ்டாங்கமாக ஒவ்வொரு நாளும் செய்ய சும்மா செய்கிற ஒரு விஷயமாக அமைஞ்சிடக்கூடாது. அவ்வாறு செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறான், நான் அவன்ட சேவகன் தான், அவன்ட அடிமை தான், அவன்ட விருப்பத்தின்படி வாழ்கிறதுக்கு நான் அவனுக்கு நான் ஒப்புதல் அளித்தவன் தான் என்ற இதையும் நாங்கள் பணிவான ஒரு இடத்துல எங்களோட பணிவான அந்த நிலையையும் நாங்கள் விளங்கக்கூடியதாக விளங்கி கொண்ட நிலையில் தான் நாங்கள் இந்த சுபஹான ரப்பில் ஆலா சுபஹான ரப்பில் ஆலான்றதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். இத்தோடு நான் முடிச்சுக்கொள்கிறேன். வாஹிர் தௌவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.